அனைவருக்கும் வணக்கம். லேண்ட் மெஷர்மெண்ட் எவ்வாறு அளப்பது? ஹெக்டர், ஏக்கர், சென்ட், சதுரடின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு அளவுகளுக்குள்ள ஒன்றுக்கொன்று என்ன தொடர்பு இருக்குது? வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, இல்லை விவசாயம் செய்யக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி, அது எந்த அளவில் அளக்குறாங்க, எந்த முறையில் அளக்குறாங்க, இதனுடைய ஆரம்ப நிலை என்ன, இதை பற்றி முழு விவரங்களும் தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அளவுகளின் ஆரம்ப நிலையை பொறுத்த வரைக்கும், அது வீட்டு மனையாக இருந்தாலும் சரி அல்லது விவசாயக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி, அதனுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா நீளம் அகலம் இது இரண்டு தகவல் இருந்தால் எடுக்கிறாங்க. இந்த நீளம் அகலம் பொறுத்த வரைக்கும் 66 அடி நீளமும் 66 அடி அகலமும் கொண்ட ஒரு இடத்தை தான் ஒரு நிலமாகவோ ஒரு வீட்டு மனை கட்டுவதற்கு கூடிய ஒரு தகுதியுள்ள இடமாகவோ ஆரம்ப நிலையில் வச்சுருந்தாங்க. இதன் பிரகாரம் ஒரு சென்ட் கணக்கீடு, நம்ம ஆரம்பத்தில் சென்ட்டிலிருந்து வருவோம். ஒரு சென்ட் கணக்கின்படி 66 அடி நீளம், 66 அடி அகலம் உள்ள ஒரு இடத்த வந்து நம்ம என்ன சொல்வோம், ஒரு போதுமான இடம் சொல்வோம். இதனுடைய பெருக்கல் பார்த்திங்கன்னா 4356 சதுரடி. ஸோ 66 அடி நீளம் மற்றும் 66 அகலம் கொண்ட ஒரு இடத்த வந்து 4356 சதுரடின்னு சொல்லுவாங்க. இந்த அளவு கொண்ட ஒரு சென்ட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளம் அகலம் இதனுடைய பெருக்குத்தொகைன்னு பார்த்து 4356 சதுரடியின் பிரகாரம் இதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4356 சதுரடி. இப்போ ஒரு சென்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி 66 அடி நீளம் மற்றும் 66 அடி அகலம் கொண்ட ஒரு இடத்த வந்து ஒரு தகுதியுள்ள இடம்னு சொல்லுவாங்க. இதன் பிரகாரம் 4356 சதுரடி கொண்ட ஒரு இடத்த வந்து 10 சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சென்ட் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது டிவைட் பை 10, இதை நம்ம 10 வகுத்தோம்னா இது தான் ஒரு சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சென்ட்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து 435.6 சதுரடின்னு சொல்லுவாங்க. அப்போ 100 சென்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ×100, இந்த ஒரு சென்ட் ×100 பார்த்தீங்கன்னா 435.6 ×100 போட்டிங்கன்னா இதுதான் 100 சென்ட், அதாவது 43560 சதுரடி கொண்ட ஒரு இடத்த வந்து 100 சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நில அளவைகள் பார்த்திங்கன்னா, நில அளவைகள் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற வீட்டு மனைகள் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் அப்படின்னா 2400 சதுரடியினும், அரை கிரவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1200 சதுரடியினும், கால் கிரவுண்ட் பார்த்திங்கன்னா 600 சதுரடியினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெக்டர் மற்றும் ஏக்கரை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெக்டர் மற்றும் ஏக்கர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்யக்கூடிய இடங்களை வந்து ஹெக்டர் அண்ட் ஏக்கர் என்ற முறையில் நம்ம வழக்கத்திலையும் அரசாங்க பதிவேடுகளும் குறிப்பிடுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு சென்ட்டு வந்து 435.6 சதுரடியினும், 10 சென்ட்டு வந்து 4356 சதுரடியினும், 100 சென்ட்டு வந்து 43560 சதுரடியும் குறிப்பிட்டிருந்தோம். இதன் பிரகாரம் ஒரு ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 சென்ட்டு அளவுள்ள ஒரு பகுதி தான் நம்ம ஒரு ஏக்கர்னு சொல்லுவோம். இதுவே ஹெக்டரில் வந்து இது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெக்டரில் சென்ட்டு வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 247.10 சென்ட் அளவுள்ள ஒரு இடத்த வந்து ஒரு ஹெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விவசாய நிலங்கள் என்கிட்ட ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100 சென்ட்டு அளவுள்ள ஒரு இடம். சார், என்கிட்ட ஒரு ஹெக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 247.10 சென்ட் அளவுள்ள ஒரு இடத்த தான் வந்து ஒரு ஹெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நில விவரங்கள், வருவாய்த்துறை. வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பதிவேடு சிட்டாவாக இருந்தாலும் சரி, அதில் என்ன அளவுகள் குறிப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டரில் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம வழக்கத்தில் நம்ம நடைமுறையில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர். ஸோ ஏக்கரில் இருக்க ஏக்கரில் நம்ம வருவாய்த்துலேருந்து வாங்கக்கூடிய ஹெக்டர் அளவில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வருவாய்த்துறை நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் புஞ்சை மற்றும் நஞ்சை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. புஞ்சை நிலம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய நீர் ஆதாரங்கள் வந்து மானம் பார்த்த பூமியாக இருக்கும், அதாவது மழையை நம்பி மட்டுமே இந்த விவசாய நிலங்கள் இருக்கும், இதனால் இது புஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நஞ்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான நீர் ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிணறு, ஏரி, குளம், ஆற்று, இது போல் அப்புறம் ஆழ்துளை கிணறு, இது போல் ஆதாரங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நஞ்சை நிலங்கள்னு சொல்லுவாங்க. வருவாய்த்துறை தரக்கூடிய பட்டா மற்றும் ஆப்பதி வீடுகளில் எப்படி அளவில் குறிப்பிட்டிருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய ஹெக்டரை வந்து எப்படி ஏக்கருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஹெக்டரில் கொடுத்துருக்கேன், இந்த ஏக்கரை நம்ம மாற்றணும், அதாவது 0.-, இல்லைன்னா புள்ளி கொடுத்துருப்பாங்க, 90.50 கொடுத்துருப்பாங்க, இது வந்து ஹெக்டர் அளவு. இது ஏக்கருக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா,
இதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு எண்ணோட பெருக்கணும்னா இது வந்து ஏக்கரா மாறிடும். அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.46. இது வந்து சரியான ஒரு அளவு 2.46. இதை வந்து நம்ம சுருக்கமாக 2.5 சொல்லலாம். ஸோ வருவாய்த்துறை தரக்கூடிய பட்டால சிட்டால் குறிப்பிட்டிருக்கூடிய ஹெக்டரை வந்து நம்ம ஏக்கராக கன்வெர்ட் பண்ணோம்னா 2.5 அல்லது 2.46 2.46 நீங்கள் பெருக்குனிங்கன்னா அது வந்து ஏக்கராக மாறிடும். இப்போ 2.25 ஏக்கர் வந்து எவ்வளோ சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏக்கர் வந்து 100 சென்ட். அப்போ இங்கே குறிப்பிட்டுள்ள 2.25 ஏக்கர் எவ்வளோ சென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 225 சென்ட். மேலும் ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ 5.90.50 அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல் 2 சாணத்தை மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது 5.90 மட்டும் எடுத்துக்கிட்டு 2.46 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14.75 ஏக்கர் வரும். இதை வந்து நீங்கள் சென்ட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1475 சென்ட் அப்படின்னு வரும். சரிங்க சார், சென்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவே எங்களுக்கு சதுரடியில் வேணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சென்ட் வந்து நான் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு சொன்னேன்னா 435.6. இதுதான் ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஒரு சென்ட்டு மதிப்பில் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா 435.6 ஸ்கொயர் ஃபீட். உதாரணத்துக்கு 225 சென்ட் மதிப்பில் ஒரு இடம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு 435.6 நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் அதனுடைய ஸ்கொயர் ஃபீட், 98010. ஸோ ஒரு சென்ட் வந்து 435.6. இங்கே குறிப்பிட்டுள்ள உதாரணங்கள் வந்து உங்களுக்கு தெளிவான விவரங்களை கொடுக்கும். இந்த முறையின் பிரகாரம் தான் ஒரு வீட்டு மனையாக இருந்தாலும் சரி, நில சம்மந்தப்பட்ட அது ஹெக்டராக இருந்தாலும் ஏக்கராக இருந்தாலும் சரி, இந்த முறையில் தான் அது வந்து அளவிடுறாங்க, இந்த முறையில் தான் அது கணக்கிடுறாங்க. இது போல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.